கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதியாக தொடக்க நூல் 6:21 இப்படியாக சொல்லுகிறது, உண்பதற்கான எல்லா வகை உணவுப் பொருள்களையும் நீ எடுத்து சென்று சேர்த்து வைத்துக்கொள், அவை உனக்கும் அவற்றிற்கும் உணவாகட்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வேத வசனத்தினுடைய உட்கருத்தை சற்று கூர்ந்து கவனித்தால் ஒரு பெரிய ஒரு விசுவாசம் இதில் பார்க்க முடியும். முழு உலகத்தை குறித்த ஒரு பாரத்தை ஒவ்வொரு உயிரினங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தை கடவுள் நோவாவில் வைத்தார். அதாவது நோவாவின் கரத்தில் அதை வைத்தார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் வழி நடத்துகிற ஒரு மேய்ப்பனாக இருக்கும் பொழுது ஆத்துமாக்கள் மீட்கப்படவும் புதிய எருசலேமுக்கும் சியோனுக்கும் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாரம் நம்மில் இருக்க வேண்டும் என்று இந்த மறைவுரையில் நோவாவை வைத்து நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எல்லா மிருக ஜீவன்களுக்கும் நோவா ஆகாரம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இதை சற்று பார்க்கும் பொழுது தேவப்பிள்ளையே, அழிந்து போகிற ஆத்மாக்களுடைய மீட்பை குறித்த ஒரு பாரமுடையவர்களுக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய ஆகாரத்தை அல்லது வெளிப்படுத்தல்களை கொடுக்கிறார் என்பது பொருள்படுகிறது. இரண்டு நிலைகளை இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். ஒன்று, ஒவ்வொரு மிருக ஜீவன்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நோவாவின் கையில் வைத்தார். அதே நேரத்தில் மீட்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது மேய்ப்பர்களாக இருக்கிறவர்கள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை நீங்கள் எருசலேமுக்கும் சியோனுக்கும் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அவர் அங்கே சொல்லி இருக்கிறார் பார், அவை உனக்கும் அவற்றிற்கும் உணவாகட்டும். நீ ஆவிக்குரிய ஆகாரத்தை புசிக்கும் போது மற்றவர்களையும் போஷிக்க வேண்டியவனாய் இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. இந்த வேத பகுதியில் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்கள், உண்பதற்கான எல்லா வகை உணவுப் பொருள்களையும் நீ எடுத்து சென்று சேர்த்து வைத்துக்கொள், அவை உனக்கும் அவற்றிற்கும் உணவாகட்டும். அப்படி என்றால் நீ ஆவிக்குரிய ஆகாரத்தையும் புசிக்கும் பொழுது, அதாவது ஒரு வழி நடத்துகிற ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் அல்லது மேய்ப்பராக இருந்தாலும் உங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்கள் புசிக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களையும் போஷிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதே. அதே சமயத்தில் மற்றவர்களுக்காக நீ ஆவிக்குரிய ஆகாரத்தை சேகரிக்கும் போது அது உனக்கும் அவசியம் என்பதையும் மறந்து போகாதே. ஆம் நண்பு தேவப்பிள்ளையே, நோவா அப்படியே செய்தார். நோவாவுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டிருக்கும், பொருட்கள் தேவைப்பட்டிருக்கும். இவர் ஆபிரகாமை போலவோ அல்லது யோபுவை போலவோ அவ்வளவு மிகுந்த செல்வந்தனாக இருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிப்பதில்லை. ஆயினும் அவ்வேலை செய்வதற்கான பாரத்தை கடவுள் அவனுக்கு கொடுத்த போது அவர் அவனுடைய தேவைகளையும் சந்தித்தார். அதாவது நோவாவின் தேவைகளையும் கடவுள் சந்தித்தார். பேழையை கட்டுவதற்கு தேவையானவற்றை மட்டுமல்லாமல் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆகாரத்துக்கும் அவசியமானவற்றையெல்லாம் அவர் அவனுக்கு அளித்தார் என்று பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் விசுவாசத்தினால் வாழ்ந்த முதல் மனிதன் நோவா என்பது
நாம் சிந்திக்க வேண்டும். முதல் மனிதன் நம்பிக்கையில் வாழ்ந்த மனிதன். தேவ பிள்ளையை சிந்தித்துப்பார். நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளுக்கு மட்டுமல்லாமல் பொருள் சம்பந்தமான சரீர பிரகாரமான தேவைகள் அனைத்திற்கும் கூட நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அப்படியானால் நம்முடைய சொந்த ஆவிக்குரிய தேவைகளுக்காகவும் மற்றவர்களுடைய தேவைகளுக்காகவும் கூட நம்மில் விசுவாசம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை தான் வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இந்த சிந்தனையோடு கூட நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, தர்மியான கால வேளையில நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய திரு சமூகத்தில் இந்த மன்னாவை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் சுவாமி. நீர் ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கிற ஆலோசனைகளும் நீர் கொடுக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் வார்த்தைகளுக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இதோ எத்தனையோ முறை நாங்கள் இந்த வேத பகுதியை வாசித்திருந்தாலும் படித்திருந்தாலும் உண்பதற்கான எல்லா வகை உணவுப் பொருள்களையும் நீ எடுத்து சென்று சேர்த்து வைத்துக்கொள், அவை உனக்கு அவற்றுக்கும் உணவாகட்டும் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. ஒரு மேய்ப்பனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், வழி நடத்துகிற ஒரு ஊழியன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று நோவாவை வைத்து நீர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இதே போல நீர் வழி நடத்த வேண்டுமாய். இந்த நாளுக்குரிய தேவைகளை சந்திக்கும்படி இந்த நாளினுடைய மேன்மையை சுதந்திரித்து கொள்ள, இந்த இயற்கையின் சூழ்நிலையினால எத்தனையோ குடும்பங்கள் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே விவசாய நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே நீரில் மூழ்கி இருக்கிறது, பயிர்கள் எல்லாம் நீரில் மூழ்கி இருக்கிறது சுவாமி. அவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு போதுமான தயவையும் கிருபையும் அநேகர் கண்களில் கிடைக்க நீர் அருள் புரிவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் கூட இருந்து பாதுகாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.